வணக்கம், வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அநேகர் நீங்கள் வந்து இந்த பைபிள் கிஸ்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒவ்வொருவரையும் நான் மீண்டுமாய் வாழ்த்துகிறேன். உங்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? நேற்று வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள், அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு டேஷ். இதற்கு சரியான ஆன்சர் பண்ண உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மன்னிப்பாயாக, அவனுக்கு மன்னிப்பாயாக. ஸோ வந்து ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய பேர் வந்து ரெஃபரன்ஸோடு ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. அநேகர் வந்து ஒரு சில வந்து நீங்கள் ஆங்கிலத்திலையும் ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் காட் பிளஸ் யூ. சரி, வாங்க நாம் இன்றைக்கி அவளோட எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாளுக்குரிய கேள்வி என்னன்றதை நாம் பார்க்கலாமா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு கேள்வி எடுத்திருக்கிறேன். பிரசங்கி புஸ்தகத்திலிருந்து இந்த கேள்வி இருக்கும். ஸோ நான் கேள்வி வாசிக்கிட்டோமா? யார் ஞானவானாய் இருந்தபடியால் அவன் ஜனத்துக்கு அறிவை போதித்து கவனமாய் கேட்டு ஆராய்ந்து அநேகம் நீதிமொழிகளை சேர்த்து எழுதினான். திரும்பவும் வாசிக்கிறேன். யார் ஞானவானாய் இருந்தபடியால் அவன் ஜனத்துக்கு அறிவை போதித்து கவனமாய் கேட்டு ஆராய்ந்து அநேகம் நீதிமொழிகளை சேர்த்து எழுதினான். அந்த யாருன்னு வருது பார்த்தீங்களா? ஸோ அங்கே தான் வந்து என்ன பண்ணோம், நீங்கள் கண்டுபிடி ஆன்சரை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஆன்சர் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான ஆன்சர் தான். ஸோ நீங்கள் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆன்சரை கண்டுபிடிச்சவங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் பதிவு செய்யுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம பைபிள் உலகம் சேனலை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின்ஸை வந்து உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? அநேகர் வந்து நீங்கள் வந்து நிறைய உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் கொடுக்குறீங்க, உங்களுடைய ஆலோசனைகள் நீங்கள் வழங்குகிறீர்கள். ஆன்சர் பண்ணுற ஒவ்வொருவருக்கும், உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் பைபிள் உலகம் சேனல் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் அநேகர் வந்து நிறைய புக்ஸிலிருந்து பைபிள் கிஸ் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். அதையும் நாங்கள் ஆயத்தம் செய்கிறோம். எங்களுக்காக உங்களுடைய ஜபத்திலே நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். உங்களை நாங்கள் எங்களுடைய ஜபத்திலே நினைக்கிறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு நான் வந்து இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன்.